வெள்ளித்திரையில நடிகர் அறிமுகமான சிம்பு அடுத்தடுத்து கொடுத்த ஹிட் படத்தால லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பெயர் எடுத்தாரு. வசூல்லையும் பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனா உயர்ந்ததால 2000s பிற்பகுதியில வரிசையா ஏகப்பட்ட படங்கள்ல கமிட் ஆனாரு. அவருக்கு கிடைச்ச புகழ் வெளிச்சம் போல மற்ற இளம் நடிகர்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அவரோட ஸ்டைல் ஆகட்டும், நடனம் ஆகட்டும், எல்லாமே இளம் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இளைஞிகளையும் ரொம்பவே கவர்ந்திருந்தார் எஸ்டிஆர். இதனால் தமிழ் சினிமாவோட செல்ல பிள்ளையாக பார்க்கப்பட்ட சிம்புவுக்கு திடீர்னு போதா காலமும் தொடங்குச்சு. படங்கள் சில தோல்வியை தழுவுன நிலையில் முன்னணி நடிகைகள் கூட காதல் கிசுகிசுக்கள்லையும் பெயர் அடிபட ஆரம்பிச்சது. இதனால் திரைத்துறையில் அவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சிம்பு படமே ரிலீஸ் ஆகாத சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. சிம்பு ரசிகர்கள் எப்படா அவரை தியேட்டரில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வெயிட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. தயாரிப்பாளர்கள் கூட பிரச்சனை காரணமாக ரெட் கார்டும் சிம்புவுக்கு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் சிம்புவோட திரை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டுலாம் கூட ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சிம்பு இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே பதில் கொடுக்காம அமைதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்காம அமைதியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே செயலில் காட்டினார். அப்படி காட்டின படம் தான் மாநாடு. ஏகபோக வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. மாநாடு திரைப்படம் மூலமாக மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்துருக்க சிம்புவுக்கு அடுத்தடுத்து ரிலீஸுக்காக படங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் குறிப்பாக வெந்து தணிந்தது காடு, ரசிகர்களோட ஏகபோக எதிர்பார்ப்பில் அந்த படம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் மறுபடியும் சிம்புவோட திருமணம் பற்றின பேச்சுக்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் சிம்புவோட முன்னாள் காதலி நயன்தாரா கல்யாணம் பண்ணாங்களோ இல்லையோ, இப்போ சிம்புவோட மேரேஜை பற்றி தான் இணையதளத்தில் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. வயசாகிட்டே இருப்பதால் சிம்புவோட அப்பா டிஆர் அவருக்கு பெண் பார்த்துட்ருப்பதாகவும் நல்ல வரன் அமைஞ்சுது அப்படின்னா கல்யாணம் நடக்கும்னு சொல்லி இருந்தார். ஆனால் அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ டிஆர் உடல்நலக்குறைவால் வெளிநாட்டில் இருக்கார், சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார். வெந்து தணிந்தது காடு படத்தோட பணிகள் தான் இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பத்து தல படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் மறுபடியும் அவரோட திருமண பேச்சுக்களை நெட்டிசன்கள் இணையதளத்தில் கொளுத்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க.